இப்ப நீங்க இந்த காட்ற இந்த இயந்திரங்கள்லாம் வந்து ஓகே சார் 2000 அடி வரைக்கும் தண்ணி இருக்கதே தெரிஞ்சிக்கலாம் தெரிஞ்சிக்கலாம் சார் விவசாயத்துக்கு தேவையான தண்ணீரை கண்டுபிடிச்சு கொடுக்குறோம் சார் ஓ நிலத்தடியில தண்ணீர் இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிப்போம் ஆமாங்க சார் ஆமாங்க சார் வீட்டுக்கு ஃபேக்டரிஸ்க்கு பட் அக்ரிகல்ச்சர் லேண்டுக்கு பட் எல்லா கம்பெனிஸ்ங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து நம்ம சயின்டிபிக் மெத்தட்ல செக் பண்ணி கொடுக்கும் பட் இன்ஸ்ட்ருமெண்ட்ல பாக்குறது என்னன்னா நமக்கு வந்து ஃபெயிலியர்ஸ் வந்து குறையிறது கொஞ்சம் கம்மி ஆயிடுது ரெண்டாயிரம் அடி வரையும் பாத்து கொடுத்துட்டு இருக்கேன் சார் இப்போ என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் நீங்க பாத்தீங்கன்னா இது பழைய காலத்து மடி வந்து லொக்கேட்டர்னா எப்படின்னா ஒரு சர்வேக்குள்ள போற ஒரு 2 ஏக்கர் இருக்கு இடம் அந்த 2 ஏக்கருக்குள்ள வந்து எந்த இடத்துல பாயிண்ட் இருக்குன்னு தெரியாது பட் யதார்த்தமா நம்ம போய் போடவும் முடியாது எத்தனை அடியில தண்ணி இருக்கு எவ்வளவு பாறைகள் இருக்கு எவ்வளவு மென்மையான பாறைகள் இருக்கு எந்த இடத்துல நமக்கு தண்ணி கிடைக்கும் அப்படின்றது எல்லாத்தையுமே தெளிவா உடனடியா கண்டுபிடிக்கிறதுக்கான இன்ஸ்ட்ருமெண்ட் தான் இது நம்ம தண்ணிகள் இருக்கா தண்ணி இருந்தா என்ன கலர் இருக்கும் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ல 4 கலர் கொடுத்துருக்கான் சார் ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு இடத்துல வைக்கும் போது இதுக்குள்ள இருக்கிற ஈரப்பதம் பாறைகளை இது மாதிரி வச்சு கொடுத்துட்டோம்னா இது கொடுத்துட்டோம்னா இந்த பட் வந்து இதுல 99% 95% உத்தரவாதத்துல தண்ணி எடுத்துரும் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ல 4 கலர் கொடுத்துருக்கான் சார் ரெட்னா ராக் ப்ளூன்னா வாட்டர் கிரீன்னா மெதுவான பாறை ஸோ திக் ப்ளூனாக்கா அதுல வந்து ஏதாவது ஒரு நிகழ்ச்சி நடக்கும் பட் 4 கலர்ஸ் தான் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ல கொடுத்துருக்கான் தண்ணி இருக்கலன்னு மட்டும் தான் உங்க பாக்குறது பார்த்து கொடுப்போம் எத்தனை பாயிண்ட் நீங்க இப்போ எல்லாரும் போட்டு கொடுத்துருப்பீங்க சார் 25 வருஷமா பண்றேன்றீங்க ஆமா சார் வருஷத்துக்கு எப்படியும் ஒரு 400-300 பாயிண்ட் கம்பல்சரி அப்படியே வருஷத்துக்கு 300-400 பாயிண்ட் இது வந்து லொக்கேட் பண்றோட வேலையோட சரி இது நிலத்துல வந்து தண்ணி எந்த இடத்துல இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதோட வேலை அந்த ஃப்ராக்சர் மட்டும் கண்டுபிடிக்கிறதா இதனுடைய வேலை பட் இந்த 3D லொக்கேட்டரோட வந்து பாறையோட எங்கெங்கெல்லாம் சரிவிகள் இருக்குன்றது கண்டுபிடிக்கிறதுக்காக மட்டும்தான் இது யூஸ் பட் நம்ம எது எதுக்கெல்லாம் பண்ணுறோம்னா கிணறுக்கு சைடு போருக்கு இது எல்லாத்தையுமே கண்டுபிடிக்கிறதுக்கு மட்டும் தான் நம்ம பண்ணிட்டு இருக்கிறது